ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையோடைய ஒரு லீக் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகையோடைய ஃபோட்டோ. ஸோ இது வந்து எடிட்னு நினச்சாங்கன்னா எடிட்லாம் கிடையாது, ரியல் தான் போல அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தா வந்து பல நடிகைகள் வந்து பப்பில் வந்து தன்னை அறியாமல் பயங்கரமான குடிச்சிட்டு அப்படியே ஒரு மயக்கத்தில் ஒரு ஃபோட்டோ, ஆடை எப்படி இருக்குன்னா தெரியாமல் வந்து அவங்கங்கே லீக் ஆகும் இல்லையா ஃபோட்டோஸ், அந்த மாதிரி இந்த நடிகையோடைய ஃபோட்டோவும் இப்போ லீக் ஆயிருக்கு. யார் அந்த நடிகை அப்படின்றத மாதிரி டீட்டெயிலோட கிளப்பி பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கக்கூடிய நடிகை தான் ரஷ்மிகா மந்த்ரா. ஸோ இவங்க வந்து மூவிஸில் எந்த அளவுக்கு வந்து கவர்ச்சிகரமான காட்சிகளில் நடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. குறிப்பாக வந்து சமீபத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான வாரிசு படத்தில் ரொம்ப குட்டியான ஒரு டாப்ஸ் போட்டு பயங்கர குத்தாட்டம் போட்ட அந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ நடிகர் விஜய் வந்து அவர் திரையில் ஓவர்டேக் செஞ்சாருன்னா சொல்லணும், இவரோட கவர்ச்சியின் மூலமாக அந்த காட்சிகள்லாம் வந்து யாருமே வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்தளவுக்கு வந்து கவர்ச்சிகளை காட்டி தன்னோட ரசிகர்களை வந்து கட்டி போட வைக்க அந்த அளவுக்கு தெரியக்கூடிய எப்படி காட்டினா எந்த அளவுக்கு நம்மளோட ரசிகர்களை வந்து நம்ம பக்கமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நடிகைக்கு நல்லாவே தெரியும். ஸோ இணைய பக்கங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ், ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போனாலுமே வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு ஒரு விளம்பரப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ ஒரு பக்கம் வந்து சினிமா, இன்னொரு பக்கம் வந்து விளம்பர படங்களில் மாடலிங்லேயும் வந்து நல்லா வந்து காசு பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இருக்கிற ஃபேமை வந்து குறையும் போதே வந்து குறையறதுக்கு முன்னாடியே வந்து காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பிளான் பண்ணி வேலை பார்த்துருக்காரு. ஸோ இவர் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பல நடிகைகள் வந்து குடிச்சிட்டு அதாவது பப்லேயும் சரி அந்த பார்லேயும் சரி அந்த பங்களாவில் ஈசிஆர் பங்களாவில் அந்த நைட் பார்ட்டிஸில் வந்து பல நடிகைகள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நடிகை ரஷ்மிகா மந்தனாவுடைய அவருடைய அந்த நைட் பார்ட்டியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பயங்கர போதையோட கண்ணு சொக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் அவருடைய முகபாவனை. ஸோ அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ரஷ்மிகா மந்தன தன்னுடைய கப்பு வைத்த அந்த உள்ளாடையோட வடிவம் தெரிகிற அளவுக்கு ரொம்ப மெலிசான, அதாவது மேலாடை ஒன்று போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆடையை போட்டுட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஆடையை போட்டாங்களா இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே இன்னொரு ஆடையை போட்டிருந்தாங்களான்னு நமக்கு தெரியல, ஏன்னா அது கழுந்துடுச்சா இல்லை என்ன கதைன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த லீக்கான இந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப மெலிசான ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமே நல்லா தெரியுது. அப்புறம் கீழே வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்காரு. அந்தளவுக்கு ஒரு லீக்கான ஒரு கவர்ச்சிகரமான நைட் ஃபார்ட்டி ஃபோட்டோ தான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் வந்து லீக்கான ரஷ்மிகா மந்தனாவுடைய ஃபோட்டோ, இன்னும் அதிகமான ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடிக்கடி இவங்க வந்து பாலிவுட்டில் நைட் பார்ட்டிஸ்லாம் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில்.